நூறு வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை உள்ளது. திமுக மட்டும் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கான ஒரு ஆதரவு அலை, சொல்லப்போனால் ஸ்டாலின் அலை தமிழகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. திமுக தனிப்பட்ட முறையில் அறுதி பெரும்பான்மையை பெறும். திமுக கூட்டணி பெரும்பாலான இடங்களில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். எல்லா வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஆரம்பத்துலேயே காலையிலேயே வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே நிறைய ஓட்டிங் ஆயிருக்கு. அது பார்க்கும்போது ஒரு 80% ஓட்டிங் இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். வாக்காளர்களுக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான், வெளியில் வாங்க வாக்களிங்க, கொரோனா நோ கொரோனா, நீங்கள் வாக்களிக்கணும். 50,000 வாக்கு வித்தியாசம் நாங்கள் ஜெயிக்கிறோம். அண்ணா திமுக 50,000 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிக்கிறோம். தமிழகத்தில் முழு மெஜாரிட்டி யாரும் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு சேஃபாக போய் உங்கள் ஜனநாயக உரிமையை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து காட்டணும். அந்த வகையில் வந்து எல்லோரும் இங்கே வந்து ரொம்ப நல்ல ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ரொம்ப நீட்டாக இருக்குது. அது மாதிரி வந்து அதே மாதிரி டெம்பரேச்சர் பார்க்குறாங்க, க்ளவுஸ் கொடுக்குறாங்க. சிறந்த மாற்றம் தமிழகத்திற்கு ஒரு சிறந்த விடிவுகாலம் இந்த தேர்தலில் பிறக்கும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா இளைஞர்கள் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப உற்சாகமாக. அதனால் இந்த தமிழ்நாடு இளைஞர்கள் கைக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. நம்மளுடைய கடமையை போய் செய்ய போகிறோம் அப்படின்றது அது செஞ்சுருங்க. நிச்சயமாக இதை பார்த்துட்ருக்க நிறைய பேர் யாருக்காவது நம்ம போகலாமா வேணாமான்னு டவுட் இருந்ததுன்னா, நம்ம ஒரு இந்திய குடிமகனாக இது நம்மளுடைய உரிமை வாக்குன்றது, நிச்சயமாக வந்து ஓட் பண்ணுங்கள். நன்றி. அண்ட் வந்திருக்க நம்மளுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. வயதானவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். அவர் அதே மாதிரி வயதானவர்கள் வருவதற்கு சற்று சிரமமாக இருக்கிறது என்றார்கள், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள் என்று எனது கோரிக்கையை வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். அனைவரும் பாதுகாப்பாக அதே நேரத்தில் தமது ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும். 100% வாக்களிப்பை அனைவரும் நல்க வேண்டும். நான் முதல் வாக்காளர்களுக்கு, இளைய வாக்காளர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன், வாருங்கள், வாக்களியுங்கள், உங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள்.